திட்டமிட்டபடி மக்கள் விடுதலை முன்னணியின் மேதின கூட்டம் இடம்பெறும் என மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் இ சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். இன்று யாழ் மக்கள் விடுதலை முன்னணியின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இலங்கையை நாங்கள் பாதுகாப்போம், இலங்கையினுடைய தன்னாதிக்கம் இறைமையை பாதுகாப்பதற்கு இலங்கையில் இருக்கின்ற ஒரே தலைவன் நான் தான் என்று கோட்டாபே ராஜபக்ச அவர்கள் மார்பில் அடித்து குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற தேசப்பற்றாளர்கள் நாங்களே தான் என்று மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கீழே விழுந்து வணங்கி குறிப்பிட்டார்கள். அவ்வாறு வணங்கியவர்கள் இன்று மோசடிக்காரர்களாக நாட்டை விற்கின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள். கடந்த காலத்தில் எங்கள் எல்லோருக்குமே தெரியும், 1560 கோடி ரூபாய் சீனியில் ஏற்பட்ட மோசடி, இது யாருடைய அரசாங்கத்தில் ஏற்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது கோட்டாபினுடைய அரசாங்கத்தில். கடந்த காலத்தில் 1100 கோடி ரூபாய் பிணைமுறி மோசடி ஏற்பட்ட பொழுது அந்த மோசடிக்காரர்களை நாங்கள் கண்டுபிடிப்போம், அவர்களுக்குரிய தண்டனை வழங்குவோம் என்று குறிப்பிட்ட ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது அதைவிட மோசமான சீனி மோசடியில் ஈடுபடுகின்ற நபர்களாக மாறியிருக்கின்றார்கள். அதனால் மக்கள் மத்தியில் இன்று இது இவைகள் தொடர்பாக பாரிய எதிர்ப்பு வெறுப்பு அரசாங்கத்தின் மீது ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தேங்காய் எண்ணெயில் ஏற்பட்ட மோசடி மக்களுக்கே தெரியும். அதாவது இந்த சித்திரை மாதத்திலே மக்களுக்கு நஞ்சூட்டி கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுத்தவர்களும் கூட வேறு யாருமல்ல இந்த அரசாங்கமாகும். அது மாத்திரம்